நார்மலாக மைசூருக்கு டூர் போகிறோம் அப்படின்னா மைசூர் பேலஸ் தீம் பார்க் இதுக்கு தான் நம்மளெல்லாம் ஸ்கூல்லேருந்தே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அதை விட்டுட்டு ஒரு ஏழு முக்கியமான இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தமிழ் ஜோன் மைசூரில் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற இடம் லலிதா மஹால் இது வந்து ஒரு ராயல் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லாங்க மைசூரோட இரண்டாவது பெரிய அரண்மனை லலிதா மகள் வந்து ஆரம்பத்தில் அரச குடும்ப விருந்தினர்களுக்காக விருந்தின மாளிகையாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு இது சாமுண்டி மலைகளோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு சுற்றியுள்ள மலைகள் கண்கவர் காட்சிகள் இது எல்லாமே பார்த்து பயங்கரமாக நம்மளால ரசிக்க முடியும் ஸோ ஒரு ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாக யார் வேணாலும் போனாலுமே இங்கே வந்து பயங்கரமாக இயற்கையை ரசிக்க முடியும் அரண்மனையோட ஒரு பகுதி வந்து இப்போ வந்து ஒரு பா பாரம்பரிய ஹோட்டலா மாத்திருக்காங்க மைசூர்ல லலிதா மஹால் நகர்ல தான் இந்த லலிதா மஹால் வந்து இருக்குது எல்லா நாளுமே காலையில பத்துல இருந்து அஞ்சரை அதாவது ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே இது ஓப்பன்ல இருக்குது மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கு என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க மைசூர்ல நம்ம ரெண்டாவதா போக போற இடம் ஜுக்மோகன் அரண்மனை நம்மள ரொம்பவும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைக்கூடம் கூடம் அப்படின்னு கூட இதை மைசூர்ல சொல்றாங்க இது ஆரம்பத்துல அரச குடும்பத்தினருக்காக ஒரு குடியிருப்பா பயன்படுத்த தான் கட்டப்பட்டிருக்கு இப்போ கரண்ட்ல வந்து இது வந்து ஒரு தென்னிந்தியாவோட பல மதிப்பு மிக்க மற்றும் கலை பொருட்கள் கொண்ட ஒரு கலை படைப்புகளை தாங்கி கொண்டிருக்க ஒரு இடமா தான் எல்லாருமே சொல்றாங்க இந்த இடத்துல வந்து ராஜா ரவி வர்மாவோட புகழ்பெற்ற எண்ணெய் ஓவியங்கள் இருக்குது எஸ் ஜி ஹென்ரிகரின் லேடி வித் லாம் இது மாதிரி பல கலை கலை சார்ந்த விஷயங்கள் வந்து இங்க கொட்டி கிடக்குது இந்தியாவோட சிறந்த கலை கூடத்தை வந்து நீங்க மறக்காம மைசூர் போனீங்கன்னா பாத்துருங்க அது மட்டும் இல்ல சப்போஸ் நீங்க குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சொல்லி கொடுங்க மைசூரோட சிட்டி பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட்ல தான் இது வந்து இருக்குது எல்லா நாளுமே காலையில பத்து மணிக்கு இதை ஓபன் பண்றாங்க ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆயிரும் என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சில்ட்ரன்ஸ்க்கு பத்து ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க மைசூரில் நம்ம மூணாவதா போக போகிற இடம் வந்து கரஞ்சி ஏரி பறவைகளை பார்க்கறதுக்கும் ரொம்ப அதிகமாக ரசிக்கிறதுக்கும் ஆசைப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் தாங்க இது தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவுல கர்நாடகாவோட மிகப்பெரிய ஏரி வந்து மைசூரோட மிக அழகான சுற்றுலாத்தலமாக இருக்குது இந்த கரஞ்சி ஏரி வந்து சாமுண்டி மலைகளோட அடிவாரத்தில் தான் இருக்குது பறவைகள் மட்டும் இல்லங்க இயற்கையோட அழகிய காட்சிகளை ரசிக்கிறதுக்கோ மைசூரில் வந்து ஒரு சூப்பர் சூப்பர் ஒரு சிறந்த இடம் அப்படின்னா இந்த கரஞ்சி ஏரியை சொல்லலாம் இந்தியாவோட மிகப்பெரிய நடைப்பயிற்சி பறவைகள் எழுவதுக்கும் மேற்பட்ட பறவைகள் இது எல்லாமே இங்கே இருக்குதுங்க பல வகையான புலம்பெயர்ந்த பறவைகளுக்கு இது வந்து ரொம்ப ஒரு அழகிய இடம் அப்படின்னு கூட இந்த கரஞ்சி ஏரியை சொல்லுவாங்க லவர்ஸ் இயற்கை ஆய்வாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த கரஞ்சி ஏரி அப்படின்றது ஒரு ஹெவன் மாதிரி தாங்க அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இதோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் எயிட் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் போய் ஆகணும் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ போகிறதுக்கு தடை டியூஸ்டே வந்து சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் தாங்க வெறும் பத்து ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மைசூரில் நம்ம நான்காவதாக போக போகிற இடம் வந்து சென்ட் ஃபிலோமினா கேத்தீட்ரல் சர்ச் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் கம்பீரமாக உயர்ந்து நிற்கக்கூடிய சர்ச் அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான சர்ச்சில் இதுவும் ஒன்று அற்புதமான கட்டிடக்கலையோடு தான் இதை அப்போவே கட்டியிருக்காங்க இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மைசூரில் மட்டும் இல்லாமல் மொத்த கர்நாடகா மாநிலத்துக்குமே இது வந்து ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாங்க மைசூரில் அசோகா ரோட்டில் லக்ஷர் மோகலா அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது இந்த கோ இந்த சர்ச்சுக்கு வந்து பல மக்கள் வராங்க ஏன் அப்படின்னா ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு சர்ச்சை வந்து எப்படி கட்டியிருக்காங்க அது எப்படி இன்னைக்கு வர நிலைச்சி நிற்குது அப்படின்றத பார்க்கறதுக்காகவும் அதிகமான மக்கள் வந்து இங்கே வராங்க ஸோ இதோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சர்ச் மாதிரி தாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா மூடுறது வந்து எப்போ அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி போல க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நார்மலாக சுற்றுலா வரவங்க யாருமே இங்கே வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து அதிகமாக வரதில்லை மைசூரில் நம்ம அஞ்சாவதாக போக போற இடம் வந்து ஸ்ரீ நந்தி கோவில் சாமுண்டி மலைகளை ஒட்டிய சாமுண்டேஸ்வரி அப்படின்ற ஒரு கோவிலுக்கு நம்ம போகும்போது அதாவது மலை ஏறும்போது தான் இந்த நந்தி கோவில் வந்து இடைப்பட்ட இடத்துல வந்து இருக்குது ஸோ அதை நம்மளால பார்த்துட்டு தான் போக முடியும் மத சுற்றுலா பயணிகளுக்காக மைசூரில் வந்து ஒரு கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லாங்க புராணங்களின் அடிப்படையில் வந்து நந்தி வந்து ஒரு பு ஒரு புனித காலையாகவும் சிவபெருமானோட ஒரு நண்பனாகவும் கருதப்படுது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு போங்க நந்தி வந்து ஒரு ஐந்து மீட்டர் உயர சிலை வந்து ஒரு பாறையில செதுக்கியிருக்காங்க உண்மையிலே அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த கோவில சுத்தி பல மலைகள் அதுக்கப்புறமா மரங்கள் அந்த மாதிரி ஒரு காடு ஒரு இயற்கை மாதிரியான விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்தை சுற்றி பல குரங்குகள் வந்து இருக்குது அதனால உங்க பொருட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க மைசூர்ல நம்ம ஆறாவதா போக போற இடம் பிருந்தாவன் கார்டன்ஸ் கிருஷ்ணராஜா சாகர் அணை முழுவதும் கட்டப்பட்டது தான் இந்த பிருந்தாவனம் தோட்டங்கள் மைசூர்லேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பிருந்தாவன் கார்டன்ஸ் வந்து இருக்குது இனிமையான மாலை நேரத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலிஸ் கூட உங்களோட குழந்தைகள் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுவும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க அங்கே வந்து ஒரு மந்திர நீரூற்று நிகழ்ச்சி கூட சிறப்பாக இருக்குது அது வந்து ஈவினிங் டைமில் பண்ணுறாங்க அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இங்கே அழகான விலங்குகள் அது மட்டும் இல்லை மகிழ்ச்சியான இசையில் எல்லாமே ஒரு பயங்கர அலங்கரிப்போடு தான் இந்த பிருந்தாவன் கார்டன்ஸ் வந்து இருக்குது ஸோ வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஒரு பிரமாதமாக இருக்கும் படகு சவாரி கூட இங்கே இருக்குதுங்க ஸோ ஃபேமிலியாக போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக போகிறவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பிருந்தாவன் தோட்டத்தோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க நைட்டு எட்டு மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறாங்க அதனால பொறுமையாக கூட இந்த இடத்துக்கு நீங்கள் போய்க்கோங்க இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபா தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு வெறும் அஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க மைசூர்ல நம்ம ஏழாவதா போக போற இடம் ஸ்ரீ சாமராஜேந்திர சோலஜிக்கல் கார்டன்ஸ் ஃபேமிலியா முக்கியமாக குழந்தைகளோட வரவங்களுக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இது நிறுவப்பட்டிருக்கு இன்னைக்கு இது வந்து ஒரு மிக மிருக காட்சி சாலையா மாத்திருக்காங்க எழுவத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவு இது வந்து மொத்த இடமும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் நீங்க இந்த இடத்துக்கு மட்டுமே ஸ்பென்ட் பண்ணாதான் மொத்த இடத்தையும் இங்கே உங்களால பார்க்க முடியும் நம்ம நாட்டில் காணப்படக்கூடிய விலங்குகளை தவிர இந்த மிருக காட்சி சாலையில வெளிநாட்டு சில கவர்ச்சிகரமான விலங்குகள் கூட இங்கே இருக்குது குழந்தைகளுக்கு வந்து பல விதமான விலங்குகளை பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கும் நார்மலா ஒரு சின்ன குழந்தைகளுக்கு பூனையையும் நாயையும் சிங்கத்தையும் புளியையும் காட்டி காட்டி வளர்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மிருக சாலைக்கு கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா பல கவர்ச்சிகரமான விலங்குகளை உங்களால பார்க்க முடியும் மைசூரில் இந்திரா நகர் அப்படின்ற நகரில் தான் இந்த சோலஜிக்கல் கார்டன்ஸ் வந்து இருக்குது இதோட ஓப்பனிங் க்ளோஸிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் எயிட் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் அன்னைக்கு வந்து அலோட் கிடையாது ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அறுபது ரூபாய் என்ட்ரி சார்ஜ் வாங்குகிறாங்க உங்களுக்கே தெரியும் மைசூரில் இந்த ஏழு இடம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது ஒரு மைசூர் வந்து மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஒரு இரண்டு வாரம் வந்து மொத்தமாக செலவு பண்ணாதான் உங்களால் மொத்த இடங்களையும் பார்க்க முடியும் ஸோ நாங்கள் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏழு இடங்களை சொல்லியிருக்கோம் அதை பற்றின உங்களோட கருத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்